கண்ணே கனியமுதா பாகம் ஏழு தான் தங்கியிருக்கும் மேன்சனிலிருந்து வெளியே வந்தான் முருகன் என்னப்பா முருகா வேலைக்கு கிளம்பியாச்சா ஆமாம் நாயர் சூடா ஒரு டீ கொடுங்க அவர் கடை வாசலில் இருந்த பெஞ்சில் அமர்ந்து அங்கிருக்கும் செய்தித்தாளை பிரித்தான் ஏன்பா இப்படி காலையில் வயிறை காயப்போடுற வயசு புள்ள நாஷ்டா சாப்பிட வேணா வெறும் டீ மட்டும் போதுமா அப்படியே பழகிட்டேன் நேரத்துக்கு வேலைக்கு போகணும் ஏழரை மணி பஸ்ஸை விட்டால் அப்புறம் நேரம் ஆயிடும் அவர் கொடுத்த டீயை வாங்கி ருசித்து குடிக்கிறான் நீ சொல்கிறது சரி பொறுப்புணர்ந்த புள்ள இருந்தாலும் உடம்ப கவனிக்கணும் இல்லையா பேசாமல் உன் அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் கட்டிக்க ஆட போங்க நாயர் நான் முன்னுக்கு வர இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு அதுக்குள்ள கல்யாணம் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆக சொல்கிறீங்க சில்லறை காசை எடுத்து கொடுத்தவன் வரேன் நாயர் விடைபெற்று பஸ் நிறுத்தத்தை நோக்கி சென்றான் சித்ரா வெளியில் இருந்த குழாயடியில் தண்ணீர் குடத்தை வைத்து நிரப்பி எடுத்துக்கொண்டு குடிசை நோக்கி வந்தாள் என்ன சித்ரா உங்க தாத்தா வேலைக்கு போயிட்டாரா பக்கத்து வீட்டு அம்பூஜம் கேட்க இன்னைக்கு சீக்கிரமே போயிட்டாருக்கா நீங்க தண்ணி பிடிக்கலையா மெல்லிசா வருது சீக்கிரம் நின்னுடும் நான் புடிச்சு வச்சிட்டேன் சொன்னவள் சித்ராவின் அருகில் வருகிறாள் சித்ரா இனி இந்த கிழிஞ்ச தாவணிய போடாத இந்த தெருவுல விடலை பசங்க நிறைய பேர் சுத்தி வராங்க நீ வயசு பொண்ணு நாம இருக்கிறது ஒழுங்கா இருக்கணும் மார்பு பகுதியில் கிழிந்திருந்த தாவணியை மறைத்து போட்டுக்கொள்கிறாள் தாத்தா இந்த மாதம் சம்பளம் வாங்கினதும் நல்லாதான் இரண்டு சீலை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு பாவம் அவரும் என்னதான் பண்ணுவாரு வயசான காலத்திலும் உழைக்கிறாரு வீட்டு செலவுக்கே வர்றது சரியா போயிடும் ஏதோ உங்க அம்மா நகைகளை உன் கல்யாணத்துக்காக பாதுகாத்து வச்சிருக்காரு ஆமாங்கா தாத்தாவை நினைச்சாலும் பாவமாக தான் இருக்கு சரி சரி குடத்த இடுப்பில் வச்சுட்டு எவ்வளவு நேரம் நிப்ப நீ போ சித்ரா அருணாச்சலத்தின் பெண்ணும் மாப்பிளையும் ஆக்சிடென்டில் இறந்து போக பத்து வயது பேத்தி சித்ராவை தன்னுடன் வைத்து வளர்த்தார் இப்போது பதினெட்டு வயது நிரம்பிய அழகு மங்கையாக அவள் நிற்க அவளை ஒரு நல்லவன் கையில் பிடித்து கொடுக்க வேண்டுமே என்ற கவலை அவரை அரித்தது கையை கழுவி டவலால் கையை துடைத்தபடி வந்தான் முருகன் என்னப்பா முருகா வேலை முடிஞ்சிடுச்சா ஆமாம் பெரியவரே நீங்க என்ன இன்னும் பேனட்டுக்குள்ள தலைய விட்டுட்டு இருக்கீங்க என்ன பண்ண சொல்ற உங்கள மாதிரி இளவட்டங்கள் கிட்ட புது மாடல் வண்டியை கொடுத்துட்றாங்க இது மாதிரி பழைய அம்பாசிட்டரை என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட தள்ளிடுறாங்க சிரித்தபடி தள்ளுங்க பெரியவரே நான் வேணும்னா பார்க்குறேன் வேண்டாம்ப்பா நீ கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்ட இதோ முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வரியா என் பேத்தி ஐரமின் குழம்பு வச்சுருக்கும் சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டீங்கள வராம போய்டுவேனா வரேன் அருணாச்சலம் அந்த மெக்கானிக் ஷாப்பில் நீண்ட காலமாக இருப்பவர் முதலாளியின் நன்மதிப்புக்குரியவர் அங்கு வேலை பார்ப்பவர்கள் எல்லோருமே அவரை பெரியவர் என்றுதான் அழைப்பார்கள் முருகன் குடும்பத்தை பிரிந்து தனியாக இருப்பதால் அவன் மீது கரிசனத்துடன் பழகுவார் அருணாச்சலம் அவனும் அவரிடம் பிரியமாக நடந்து கொள்வான் பஸ்ஸை விட்டு இறங்கி அவருடன் பேசியபடி நடந்தான் முருகன் பேக்கரி அருகில் வந்ததும் இருங்க பெரியவரே பேக்கரியில காராஜேவு வாங்கிட்டு வர சித்ராவுக்கு பிடிக்கும் இருக்கட்டும் தம்பி அவர் சொல்ல சொல்ல கேட்காமல் கடையில் நுழைந்து வாங்கி கொண்டு வந்தான் தாயில்லாத பிள்ளை ஏதோ வளர்த்து ஆளாக்கிட்டேன் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நிம்மதியா கண்ணை மூடுவேன் அதெல்லாம் நல்லா இருந்து பேத்தியோட குழந்தைகளையும் கொஞ்சுவீங்க பார்த்துட்டே இருங்க அவனை பார்த்து சிரிக்கிறார் அருணாச்சலம் தம்பி மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு உங்க பேத்தி கைப்பக்குவம் அருமையா இருந்துச்சு எங்க கிராமத்து சமையல் மாதிரி ருசியா இருந்துச்சு தாத்தா இந்தாங்க வெத்தலை பாக்கு தட்டில் வைத்து கொடுக்க சித்ரா நீயும் போய் சாப்பிடுமா இருக்கட்டும் தாத்தா பாத்திரம் கழுவணும் வேலை இருக்குது முடிச்சுட்டு சாப்பிட்றேன் சொன்னவள் முருகனை பார்த்து சிரிக்கிறாள் சாப்பாடு நல்லா இருந்துச்சா தாத்தா உங்களையும் அழைச்சிட்டு வரதாக சொல்லியிருந்தா முட்டை பொரியல் செஞ்சிருப்பேன் வெறும் மீன் குழம்பும் வத்தலும் தான் செஞ்சு வச்சுருந்தேன் அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு சித்ரா தயங்கி நின்றவளை ஏறிட்டார் பெரியவர் என்னம்மா என்ன விஷயம் சொல் இன்னைக்கு மீன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது தெருமுனையில் ரவுடி பசங்க பின்னாலேயே வந்து கிண்டல் பண்ணினாங்க தாத்தா அப்படியா இவனுங்க தொலை தாங்கலை யார் அவங்க ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க வேலை வெட்டி இல்லாமல் அப்பன் சம்பாதிச்ச காசில் தெனாவட்டா திரியிறாங்க கொஞ்சம் மேல்மட்ட வர்க்கம் அதுதான் வம்பு வேணாம்னு பார்க்குறேன் அப்படி விட முடியுமா பாதிக்கப்படுறது நம்ம வீட்டு பொண்ணு எனக்கும் தெரியுதுப்பா நம்மக்கிட்ட என்ன இருக்குது சொல்லு காசா பணமா இந்த உடல் உழைப்பை நம்பி தானே வாழ்கிறோம் நானும் சித்ராவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்ல இடமா அமைஞ்சா பிடிச்சி கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பேன் சரி நான் கிளம்புறேன் சித்ரா இனி அனாவசியமாக தனியே போக வேண்டாம் தினமும் சாயந்தரம் நான் வரேன் சொன்னவன் சித்ராவை பார்க்கிறான் ஏதாவது சாமான் வாங்கினோம்னா சொல்லு வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் உனக்கு எதுக்கு பாசிரமோ ஊர் கெட்டு கிடக்குது பெரியவரே நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும் பைக்கை நிறுத்திவிட்டு தெருமுனை திண்ணையில் அமர்ந்திருப்பவர்களை பார்க்கிறான் அவர்கள் உடையும் தோற்றமும் பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லியது தயங்கி அவர்கள் அருகில் வருகிறான் இது ஏழைங்க குடியிருக்கிற இடம் நாங்கள்லாம் வயிற்று பிழைப்புக்காக நாலு இடம் போறவங்க நீங்கள் தெருவில் நின்று கேலி பண்ணினால் எங்கள் வீட்டு பெண்கள் வெளியே வர தயங்குறாங்க நீங்கள் தயவு செஞ்சு இப்படி போகிற வர்றவங்களை கிண்டல் பண்ண வேண்டாம் தேவையில்லாமல் இங்கே கூட்டம் போடாதீங்க இவன் நியாயவாதி மாதிரி பேசுகிறான் தல தலனு வருவாள் குட்டி அவள் வீட்டு விருந்தாளி அப்பப்போ விசிட் பண்ணுவார் ஓ அவர் அந்த குட்டியை கரெக்ட் பண்றாரு போல் இருக்கு அதான் நம்மளை ஒதுங்கி போக சொல்றாரு டே இங்கே பாரு எங்க கிட்ட வச்சுக்காத அப்புறம் காணாம போயிடுவ புரியுதா எங்களுக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு அவர்களில் ஒருவன் அடிக்க வருவது போல் கோபமாக பேச பெரியவர் சொன்னது சரிதான் இவர்களிடம் பேசி பயனில்லை துஷ்டனை கண்டா தூர விலகணும்னு அம்மா சொல்லும் அதுபடி நாம் தான் விலகி போகணும் நினைத்தவனாக அதற்கு பிறகு அவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ளாமல் தெருவில் நடந்தான் பெருசா ஹீரோன்னு நினப்பு வந்துட்டான் நாலு அடிக்கு தாங்குவானா சிகரெட் புகையை ஊதியபடி அவர்கள் பேசுவது காதில் விழ பஸ் நிறுத்தத்தை நோக்கி சென்றான் முருகன் சித்ரா சாப்பிட்டு முடித்து படுப்பதற்கு பாயை விரித்தாள் முருகன் ரொம்ப நல்லவன் என் மேல் அக்கறை அதிகம் என்னை தனியாக போக வேண்டாம் என்று சொல்கிறாரே அப்படியானால் அவருக்கு என் மேல் பிரியம் இருக்கு என்று தானே அர்த்தம் சிந்தனை தறிக்கெட்டு ஓடுவதை தருத்து நிறுத்தி படிக்கிறாள் வந்து பத்து நாட்களுக்குள் அவர்களோடு ஃபெட்ரிக்கும் எல்சாவும் ஒன்றிப் போனார்கள் பூங்கொடி ஒரு நல்ல ஸ்நேகிதி கிடைத்தது போல் எல்சாவிடம் அமெரிக்கா பத்தி வாய்விடாமல் கேட்டு அதிசயத்தாள் அப்படியா சொல்கிற வானத்திலிருந்து பனி கொட்டுமா ஊரே வெள்ளக்கம்பளம் போர்த்தினால் போல் மாறிடுமா நீ சொல்றதை கேட்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு நேரில் பார்த்தால் ஆமா அப்ப ரொம்ப குளிருமே வீட்டில் ஹீட்டர் இருப்பதால் குளிர் தெரியாது வெளியே போனால் அதற்குரிய உடைகள் போட்டுட்டு தான் போக முடியும் வாய்ப்பிழந்தால் பூங்குடி அண்ணி காலையில கொடுத்தீங்களே பேர் என்ன பணியாரம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னும் இருக்கா நிறையவே இருக்கு இரு கொண்டு வந்து தரேன் அம்மா கிராமப்புறத்தில் வேலை செய்கிறவங்க சிரமம் தெரியாமல் இருக்க பாட்டு பாடுவாங்களாமே நீங்கள் அதில் ஒரு பாட்டை பாட முடியுமா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என்ன தாயி இந்த கிளவியை போய் பாட சொல்கிறிய பாடுங்கம்மா உங்கள் குரலில் கேட்க பிரியப்படுறேன் என் ஆராய்ச்சிக்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்குவேன் பத்து மாதம் சுமந்து பெத்து பறிகொடுத்தேனே பாசமாய் வளர்த்த பிள்ளை என் மடியில் தவழ்ந்த பிள்ளை நிலவை காட்டி நிலாச்சோறு ஊட்டிவிட்டேனே பால் சுரந்த மார்பும் பெத்த வயிறு அழுகுதே நாளும் வருஷமும் ஓடுது என் தாயி நீ எங்கே இருக்க உன்னை காண மனசு ஏங்குதே எங்கிருந்தாலும் என் செல்வம் சந்தோஷ துள்ளல் போட்டு சீரும் சிறப்புமாக வாழணும் அது போதும் கடவுளே நான் வாழ்ந்திருப்பேன் உலகிலே மனம் நெகிழ்ந்து ராகம் இழைத்து பாடிய வள்ளியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது அம்மா அழாதீங்க நான் உங்க பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்க சோகத்தை தான் இந்த பாட்டில் பார்த்தேன் உங்க மனசு எனக்கு புரியல இருந்தாலும் ஏதோ வருத்தம் உங்க குரலில் தெரியுது வருத்தப்படாதீங்கம்மா அன்போடு அவளை தன் தோளில் சாய்த்து கொள்ளும் எல்சா தனக்குள் ஏற்படும் துக்கத்தை அடக்கி கொண்டாள் அண்ணா இங்க பக்கத்துல போய் சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா சென்னையில நிறைய இடம் இருக்கு எல்சா கடற்கரை கோவில்கள் மியூசியம் கைடை ஏற்பாடு பண்ணி தரவா ரெண்டு பேரும் போயிட்டு வர்றீங்களா ஃபெட்ரிக் செந்திலை பார்க்கிறான் நாங்க இரண்டு பேரும் சுத்தி பார்க்க கேட்குற சென்னையில் இருக்கிற இடங்களை பத்தி கேட்கல வெளியூருக்கு போகலாம்னு பிளான் பண்றோம் நாங்க மட்டும் இல்லை குடும்பத்தோட அப்பா அம்மா நீங்க உங்க மனைவி உங்க தம்பி எல்லோரும் நீங்களும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு வரணும் ஆச்சரியமாக அவர்களை பார்க்கிறான் என்ன இது எங்களை அழைத்து கொண்டு செல்ல பிரியப்படுகிறார்கள் இப்படியும் அந்த சில நாட்களிலே பரிவு பாசத்தை காட்ட முடியுமா அண்ணா என்ன யோசிக்கிறீங்க சின்ன அண்ணா எப்போ வர்றாங்க அவங்க வரும்போது போகலாம் உங்க எல்லோருடனும் குடும்பமாக வெளியூர் போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் எல்சா சொல்ல ஒரு ஏசி வேன் ஏற்பாடு பண்ணிட்டு கிளம்புறோம் செலவெல்லாம் எங்களோடது தயவு செஞ்சு நீங்கள் மறுக்கக்கூடாது ஃபெட்ரிக் சொன்னான் என்ன தாயி குளிச்சிட்டியா ஃபெட்ரிக் தம்பி என்ன பண்ணுது இங்க பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு நான் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வரேன் உனக்கு இஷ்டம் இருந்தால் வரியா உன்னை கூட்டிட்டு போறேன் பூங்குடி வீட்டு தூரம் வரக்கூடாது நான் வரேம்மா ஃபெட்ரிக் வருவாரு அவரையும் கூட்டிட்டு போவோம் ஒத்தையடி பாதையில நடந்துதான் போகணும் பரவாயில்லையா என்னம்மா நீங்க நடக்கும்போது நாங்க நடக்க மாட்டோமா எங்களுக்கு பழக்கம் தாயி நீங்க அப்படியா சரி அரை மணியில் கிளம்புவோம் அம்மன் கருணை பொழியும் புன்னகை முகத்துடன் வீற்றிருந்தாள் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டாள் இந்தா தாயி இத அம்மன் முன்னால ஏத்தி வச்சு வேண்டிக்கோ உனக்கு நல்லபடியா கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்கட்டும் எங்க ஊர் அம்மன் சக்தி வாய்ந்தது நீங்க இயேசுவை கும்பிடுவீங்க தெய்வமெல்லாம் ஒண்ணுதான் தான் தாயி பாகுபாடு கிடையாது மனசார நம்பிக்கையாய் கும்பிடு தாயி அவள் சொன்னது போல் விளக்கேற்றி பிரார்த்தித்தவள் வெளியே உள்ள சின்ன மண்டபத்தில் ஃபெட்ரிக்கின் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் இந்த இடம் ரொம்ப அமைதியா மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்குது இல்லையா ஃபெட்ரிக் அது மட்டுமா அம்மாவோடு வந்திருக்கியே அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் விலக்கேற்றிய கையை முந்தானியால் துடைத்தபடி அங்கு வந்த வள்ளி ஃபெட்ரிக் தம்பி என்ன சொல்லுது இந்த இடம் பிடிச்சிருக்காமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாருமா நீங்க இங்க இருக்கிற மூணு மாசத்தில் ஃபெட்ரிக் தம்பி கிட்ட பேசி பேசி நானும் உங்கள் பாஷை இங்கிலீஷ் கற்றுப்பேன் போலிருக்கே அன்புக்கு மொழி தேவை உங்கள் அன்பான பேச்சு எந்த பாஷையாக இருந்தாலும் எங்களுக்கு புரியும் எல்சா சொல்ல ஃபெட்ரிக் வள்ளியை பார்த்து புன்னகையுடன் தலையசிக்கிறான் விளக்கேற்றி வச்சு ரொம்ப நேரம் அந்த அம்மன் அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்களே என்னமா வேண்டிக்கிட்டீங்க கண்கலங்க எல்சாவை ஏறிட்டவள் என் மகளுக்காக வேண்டிக்கிட்டேன் முதன் முதலாக மகளை பற்றி பேச அவளையே பார்த்தபடி இருந்தார்கள் நான் ஒரு பாவிமா பெத்த மகளை சோறு போட்டு வளர்க்க முடியாம தூக்கி கொடுத்தவ இரண்டு வயது சிறுமி அம்மா அம்மான்னு என் மேலே பாசமாக இருப்பா சிரிச்ச முகத்தோட வளைய வருகிற என் அமுதா என்னை பிரிஞ்சு போகும்போது அழுதுகிட்டே போனான் சொன்னவள் அழ ஆரம்பிக்க எல்சா மனம் கணக்க அமர்ந்திருக்க ஃபெட்ரிக் வள்ளியை சமாதானப்படுத்தினான் அம்மா அழாதீங்க உங்க மனசுக்கு வருத்தம் ஏற்படும்னா நீங்க அதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ் அவன் ஆங்கிலத்தில் சொன்னதின் அர்த்தம் ஓரளவு புரிய இல்ல தம்பி தாயா புள்ளையா பழகிற உங்ககிட்ட சொன்னாதான் என் மனசு ஆறும் நடந்ததை சொல்லி முடித்தவள் கண்களை துடைத்து கொள்கிறாள் இப்ப சொல்லு தாயி நான் பாவி தானே நான் பெத்த பொண்ணு இப்படி தூக்கி கொடுத்தது தெரிஞ்சா என்ன நினப்பா இவளெல்லாம் ஒரு தாயா இவ முகத்துல முழிக்கிறதே பாவம்னு தானே நினப்பா இல்லைம்மா நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணு நல்லா செல்வ செழிப்பாக வாழ போகிறான்னு தானே தத்து கொடுத்தீங்க இப்போ நீங்கள் ஆசைப்படுறபடி நல்லா இருப்பாங்க தானே அதுவும் இல்லாமல் குழந்தை இல்லாத ஒரு தாய்க்கு உங்கள் மகளை கொடுத்து அவங்கள தாயாக்கினீங்களே அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தாம்மா வருத்தப்படாதீங்க இல்லை தாயி என் பொண்ணை அதுக்கு முன்னாலேயே என்னால் வளர்க்க முடியாதுன்னு காப்பகத்துக்கு அனுப்பி வச்சுட்டேன் அது மன்னிக்க முடியாத தப்பு தான் பெத்தவங்களுக்கு என்றைக்குமே பிள்ளை பாரம் கிடையாது அதை நான் உணராமல் போயிட்டேன் ஃபெட்ரிக் பேசும் வள்ளியையே பார்த்தபடி இருந்தான் இப்ப தினம் தினம் என் மகளை நினச்சி ஏங்குறேன் இப்ப என் மகளை பார்த்தா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூட தயங்க மாட்டேன் அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்க வள்ளியை ஆறுதல் படுத்த தன்னோடு அணி அழைத்து கொண்டாள் இங்க பாருங்க என்ன உங்க மகளாக நினைச்சுக்கோங்க உங்க அமுதா இன்னொரு தாய்க்கு மகளாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நம்புங்க உங்க மேல உயிராக இருக்கிற இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க நீங்க தான் தனக்கு எல்லாம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற கணவர் இருக்காரு கடவுள் உங்களுக்கு கொடுத்த நல்லவங்களை நினைச்சு திருப்திப்படுங்கம்மா வயசுல சின்ன பெண்ணாக இருந்தாலும் நீ சொல்றது எனக்கு புரியுது தாயி என்னால நம்ப முடியல எங்கேயோ பிறந்த நீ என் வீட்டில் வந்து தங்கி என்னை மனசார அம்மானு கூப்பிட்ற நீயும் என் மகள்தான் தாயி இந்த பாசமும் அன்பும் தான் நம்ம ஒன்று சேர்த்திருக்கு என்னப்பா பெரியவரை காணோம் எங்க போயிட்டாரு அவர் இன்னைக்கு வரல ஏன்னு தெரியல வயசானவர் நேத்தே இருமிக்கிட்டு இருந்தார் உடம்பு முடியாம போயிருக்கும் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல முருகனுக்கு இருப்பு கொள்ளவில்லை வேலை முடிந்து சீக்கிரம் கிளம்பினான் வாங்க சித்ரா வரவேற்க என்ன சித்ரா தாத்தாவுக்கு என்ன உடம்பு சுகம் இல்லையா வேலைக்கு வரலையே ஆமாம் ராத்திரியெல்லாம் ஒரே இருமல் உள்ள படுத்திருக்காரு நீங்க உள்ள வாங்க செருப்பை கலட்டியவன் உள் அறையில் படுத்திருக்கும் பெரியவரிடம் வருகிறான் பெரியவரே என்னாச்சு திரகாத்திரமாக இருப்பீங்க இப்படி படுத்துட்டீங்க வாங்க தம்பி இருமல் காய்ச்சல் உடம்பு வலி இரண்டு நாள் சரியா போயிடும் அதான் வேலைக்கு வர முடியல டாக்டரை பார்த்திங்களா மருந்து மாத்திரை எதுவும் வாங்கி சாப்பிட்டீங்களா தாத்தா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு சுக்கு கஷாயம் போட்டு கொடுத்தேன் என்ன பெரியவரே எழுந்துறீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு வருவோம் வேண்டாம் முருகா பணம் அதிகம் செலவாகும் இரண்டு நாளில் சரியாயிடும்பா சரி நீங்க படுங்க நான் போய் மருந்து கடையில் கை கால் வலி காய்ச்சல் மாத்திரை கேட்டு வாங்கிட்டு வரேன் அதையாவது போட்டுக்கிட்டு கஞ்சி குடிங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க பத்து நிமிடத்தில் கையில் மாத்திரையுடன் திரும்புகிறான் சித்ரா தாத்தாவுக்கு சூடாக கஞ்சி வச்சு எடுத்துட்டு வா சாப்பிட்டு மாத்திரை போடட்டும் அம்மா சித்ரா அப்படியே முருகனுக்கு காஃபி கலந்து வாமா வேலை முடிச்சு நேரா என்ன பார்க்க வந்துடுச்சு சித்ரா உள்ளே செல்ல நான் என்ன பத்தி கூட கவலைப்படல இது வாழ்ந்து ஓய்ந்த கட்டை என் பேத்தி வாழ வேண்டியவ அவளை நினைச்சாதான் மனசு வேதனைப்படுது என் மகளோட நகை அஞ்சு பவுன் இருக்கு மத்தபடி சேமிப்பு எதுவும் இல்லை எப்படி அவளை கரையேற்ற போறேன்னு தெரியல அதுதான் மனசில் பாரமாக இருக்கு கவலைப்படாதீங்க உங்க மனசுக்கு எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் அதற்குள் கஞ்சியை எடுத்து வந்த சித்ரா கொடுக்க அதை வாங்கி அவரிடம் கொடுத்தான் இந்தாங்க கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரைய போடுங்க உடம்பு வலி குறையும் முருகன் சொல்ல சித்ரா முருகனுக்கு காஃபி கொண்டு வாமா இதோ கொண்டு வரேன் தாத்தா அழகு சிலையாக எதிரில் நிற்கும் சித்ராவை பார்த்தான் பாவம் பெரியவர் கவலைப்படுவது போல் பணமில்லாமல் எப்படி திருமம் திருமணம் செய்ய போகிறார் அழகுக்காக சித்ராவை யாரும் மணக்க முன்வந்தால் நினைத்தபடி காஃபியை குடித்தான் முருகன் நான் ஒரு வாரம் லீவில் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் நல்லா போயிட்டு வாப்பா ஊரில் பெத்தவங்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆமாம் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கார தம்பதிங்க எங்கள் வீட்டில் தங்கி தங்கியிருக்காங்களாம் அவங்க என்னை பார்க்க ஆசைப்படுறதாக அண்ணன் சொன்னார் அதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் வர ஒரு வாரம் ஆகுமா சித்ராவின் குரலில் தெரிந்த இயக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ஆமாம் வந்ததும் உங்களை வந்து பார்க்கிறேன் நீ எங்கேயும் தனியா போகாத சித்ரா இந்த அக்கறை எதனால் முருகன் அவள் மனம் அவனிடம் பேசியது முருகா வாப்பா என்னப்பா ஒரு ஃபோன் தகவல் கூட சொல்லாம புறப்பட்டு வந்திருக்க வள்ளி சந்தோஷ குரலில் வரவேற்பதை கேட்டு அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் எல்சா வாங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா கண்களில் மலர்ச்சியுடன் தன் முன் நிற்பவளை பார்க்கிறான் வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதி இவள்தானோ ஏதோ நெடுநாள் பழகியவள் போல் உறவு முறையோடு உற்சாகமாக வரவேற்கிறாளே அதற்குள் எல்சாவை தொடர்ந்து வெளியே வந்த ஃபெட்ரிக் முருகனின் கையை பற்றி குலுக்கி உங்களை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆங்கிலத்தில் சொல்ல சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவர்களை பார்த்து நட்புடன் புன்னகைத்தான் என்ன முருகா அப்படி பார்க்குற இவங்க வேத்த மனுஷங்க கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பழகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு எல்சா ரொம்ப அன்பானவள் எனக்கு மகள் போல் சண்முகம் சொல்லியபடி அங்கு வர அப்பா அண்ணன் இப்பதானே என்ன என்னை பார்க்கிறாரு அதுதான் கூச்சப்படுறாரு சிரிக்கிறாள் எல்சா ஆமாம் தாயி புதுசா இருக்கிறதால தயங்குறான் நாலு நாள் அவனோட இருந்து பாரு அப்புறம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாது அண்ணி காஃபி கொடுங்க சங்கோஜத்துடன் பெட்டியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் முருகன் என்ன அண்ணி எப்படி இவ்வளவு சகஜமாக பழகுறாங்க நல்லா தமிழ் பேசுறாங்க அவரை பார்த்தா அமெரிக்கர்னு தெரியுது இந்த எல்சா இந்திய பெண் மாதிரி இருக்கா அதுவா தம்பி எல்சாவோட அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்களாம் அவங்க அப்பா வெளிநாட்டுக்காரங்க காதல் கல்யாணம் அம்மா ஜாடையில் பிறந்திருக்கா ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது தெரியுமா அவகிட்ட இருந்தா பொழுது போறதே தெரியாது காஃபியை குடித்தபடி அண்ணியை பார்க்கிறான் ரொம்ப சரி வந்ததிலிருந்து எல்லாரும் அவ புராணமே பாடுறீங்க அது மட்டுமா என்னையும் ஆசையா அண்ணின்னு எவ்வளவு உரிமையோடு கூப்பிடுது தெரியுமா எனக்கு நாத்தனார் இல்லாத குறையே அவளால் தீர்ந்து போச்சு முருகனுக்கு தன் தங்கை அமுதா ஞாபகத்துக்கு வருகிறாள் அவளும் இப்போது இந்த பெண்ணை போலத்தான் இருப்பாள் இந்த கதையும் கதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்